ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் டிசைன் நெயில் ஆர்ட் வந்து எப்படி நெயில் ஆர்ட் டூல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணலான்றது தான். ஸோ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்க கலர் ஒரு பிங்க், ஒயிட் அண்ட் ரெட், இந்த மூணு கலர் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு செல்லோ டேப், அப்புறம் ஒரு டூத் பிக், இவ்வளோ தான். வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட் வந்து பேஸ் கோட் போடலாம். ஒயிட் கலர் பேஸ் நான் இங்கே போடுறேன். ஏன்னா ஹார்ட் டிசைன் வந்து நம்ம ரெட் கலரில் தான் பண்ணுவோம். ஸோ ஒயிட் தான் அதுக்கு பேக்ரவுண்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலர் போட்டுக்கிறேன். ஓகே, பேஸ் கோட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெயில் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த நெயில் பாலிஷ் ப்ரஷ் வச்சே பண்ணலாம். நெயில் பாலிஷ் ப்ரஷ் வச்சு நீங்கள் வி மாதிரி போடுங்க, அது வந்து நமக்கு ஹார்ட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஹார்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட் டிசைன் முடிஞ்சிச்சு. செகண்ட் டிசைன் இதுவும் நெயில் பாலிஷ் ப்ரஷ் வச்சு தான், பட் இந்த கார்னரில் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து கார்னரில் ஒரு கோடு போடுங்க, அப்புறமா இந்த சைடில் இருந்து ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு ஹார்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இந்த டூத் பிக் வச்சு ஒரு மூணு டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செல்லோ டேப் வச்சு பண்ணலாம். செல்லோ டேப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறமா ஒரு பென் வச்சு அதில் ஹாஃப் ஹார்ட் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. குட்டி சிசர் வச்சு கட் பண்ணுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை பிரிச்சிடலாம். இப்போ பிரித்தா இங்கே பாருங்கள், ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி கிடச்சிருக்கா. இதை நம்ம விரலில் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம் நம்ம நகத்தில். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே நெயில் பாலிஷ் போடலாம் ரெட் கலர். நம்ம இந்த செல்லோ டேப் இதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் நல்லா ட்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி எடுக்கும்போது, செல்லோ டேப் எடுக்கும்போது அந்த ஒயிட் கலர் செல்லோ டேப்பில் இல்லாமல் அப்படி கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம ஹார்ட் டிசைன் வரையலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு வந்து டூத் பிக் வச்சு பண்ணலாம். டூத் பிக் வச்சு ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் மாதிரி ஹார்ட் டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம யூஸ்வலாக வரைகிற மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து உள்ளே ஃபில் பண்ணிடலாம் ரெட் கலர் வச்சு. ஸோ அப்போ ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போலாம் நான் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.